பார்த்து ரொம்ப நாளாச்சு. உன்னை பார்த்துட்டு போகலாம் தாமா வந்தேன். என்ன பார்க்க மாப்பிள வந்துட்டு இருந்தார். வழியிலேயே அவரை சந்திச்சேன். இங்க நடந்த விவரங்கள் எல்லாம் சொன்னார். எனக்கும் உங்க மகளுக்கு வாழ்க்கை என்னைக்குமே ஒத்து வராது. உங்க மகளை உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போங்க, அதுதான் ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு சொன்னார். மரகதம், நீ படிச்சவளா இருக்கலாம், பகுத்தறிவுவாதியா இருக்கலாம், ஆனா தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு பணிஞ்சு நடக்க கூடாதுன்னு உனக்கு யாருமா சொன்னாங்க? கண்ணியமான ஒருத்தர் உனக்கு கணவனா கிடைச்சிருக்கார். அவர் காட்டுற வழியில நடந்து உன்னையே நீ காப்பாத்திக்கம்மா. வீண் அகம்பாவம் பிடிச்சு கட்டின புருஷனை அவமதிச்ச வாழ்க்கையே இருண்டுடும். ஜாகிரதை, நான் வர்றேன். மாப்பிள, ஒரு தகப்ப மகளுக்கு என்னென்ன புத்திமதிகள் சொல்லணுமோ அத்தனை நான் சொல்லிட்டேன், நான் வர்றேன். அப்பா, அம்மா, என்னைக்கு உன் புருஷனை நீ மதிச்சு நடக்கிறியோ, என் மனைவி திருந்திட்டான்னு என்னைக்கு உன் புருஷன் கிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வருதோ, அன்னைக்கு தான் மறுபடியும் இந்த வீட்டுல நான் காலடி எடுத்து வைப்பேன். நீங்க என் மேல கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டீங்க. ஆத்திரத்துல நீங்க வணங்குற அந்த தெய்வத்தை தூக்கி எறிய போனேன். அந்த நேரத்துல நம்ம வண்டி ஹாரன் சத்தம் கேட்டது. என்னையே அறியாம என் உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. உடனே உங்க தெய்வத்தை இருக்கிற இடத்துலயே வச்சுட்டு வந்துட்டேங்க. இப்பதாவது தெய்வம் இருக்குங்கிறத நம்புறியா? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இந்த கடவுள் பிரச்சனையில தான் நமக்குள்ள பேதம் இருக்கே தவிர, கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நான் ஏதாவது தவறி இருக்கேனா? உங்களையே கேட்கிறேன், நீங்க தெய்வத்தை வணங்காதீங்கன்னு சொன்னா நீங்க வணங்காம இருப்பீங்களா? அது அதப்படி முடியும். அதே போல எனக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்ய சொல்லி என்ன வற்புறுத்தாதீங்க. கடவுள் இல்லைங்கிறியா? இருக்கு இல்லைங்கிற பிரச்சனை இனிமே இந்த வீட்டுக்குள்ளேயே வேண்டாங்க. கல்யாணமாயி எவ்வளவு நாள் ஆச்சு, மத்தவங்களை போல ஒரு நாளாவது நாம சந்தோஷமா இருந்திருக்கோமா? மகனே, நீயும் உன் மனைவியும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். அவள் உன் வழிக்கு வரவில்லை என்று வருந்தாதே. நீ அவள் வழியில் சென்றால் பிறகு அவள் உன் வழியில் வருவாள். வெற்றி காண்பாய். உண்மைதான். நீயா விரும்பி என்னுடைய வழிக்கு வர்ற வரைக்கும் இந்த பிரச்சனை பத்தி உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். மரகதம், இனிமே நாம சந்தோஷமா இருப்போம். என்னங்க, கல்யாணமானதுல இருந்து இப்படி வீட்லயே அடப்பட்டு இருக்கோமே, ஒரு 10 நாளைக்கு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலாமா? போகலாம், போகலாமே. நமக்குள்ள சண்டை தீர்ந்து போச்சுன்னு மாமாவுக்கு தந்தி கொடுக்க போறேன். இந்த வீட்லயா இப்படி ஒரு சிரிப்பு சத்தம்? எரியும் பூனையுமா இருந்தாங்க, இன்னைக்கு நான் டபரா கம்ளர் மாதிரி கரகரன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ, வெளியில மழை பெய்யுதான் பார்த்து சொல்றேன். பரமேஸ்வரா, எதுக்காப்பா இப்ப மழை பெய்யணும்? அப்பா வேலாயுதம், சிரிச்சியாப்பா சிரிச்சியாப்பா. நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்குமே இவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். இந்த வீட்டுல சிரிப்பு சத்தம் மாத்திரம் கேட்க கூடாது, அழுக சத்தமும் கேட்கணும். எதுக்குப்பா? குழந்தைய சொல். நாங்க ரெண்டு பேரும் வெளியூர் போறோம். வெளியூர் போறீங்களா? வெரி குட் வெரி குட். திரும்பி வரும்போது அழகான குழந்தையோட மகாராஜா திரும்பி வரணும். சரி சரி, பரமசிவம் நீதான் நாங்க வர்ற வரைக்கும் வீட்டை பாத்துக்கலாம். கூட்ட விட, நான் பாத்துக்கிறேன். திரும்பி வரும்போது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன், பாலாடை வச்சுக்கிட்டு. உங்களுக்காக இல்ல, குழந்தைக்காக.